போன வருஷம் அல்வாரோ அப்படிங்கிற ஒரு 32 வயசு பையன் வந்து ஆல்ரெடி கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன ஒரு 38 வயசான மரியாவுக்கு 5 குழந்தைங்க இருந்துறது தெரிஞ்சும் காதலிச்சு திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான். பா எவ்வளோ நல்ல மனசு அல்வாரோ கொண்டானு யோசிக்கிறீங்க. ஆனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்த மனித மிருகங்கள்லையே இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடூரமான பயமுடுத்துகிற ஒரு பர்டிகுலர் மனிதன் இந்த அல்வாரோ தான். இதே அல்வாரோ போன வாரம், அதாவது கல்யாணமாகி ஒரே வருஷத்தில் போன வாரம் வந்து மரியாவை ஆணினாலையும் சுத்தியல்னாலையும் அருவாள்னாலையும் கொன்று மரியாவோட மண்டையை வந்து உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிற மூளையை எடுத்து சாப்பிட்டு மரியாவோட மண்டையோட வந்து ஆஷ் ட்ரேவாக யூஸ் பண்ணி மரியாவோட உடல் ஃபுல்லாக குக்கையினை போட்டு அதை ஸ்னாட் பண்ணி மரியாவை பேக் பேக்கில் போட்டு வச்சுட்டு பேக்கில் வச்சுக்கிட்டு மரியாவோட 5 குழந்தைங்களை ஒரு குழந்தைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்கான். மூளையை சாப்பிட்ருக்கானே, மூளையை லிட்டரலாக சாப்பிட்ருக்கானே, லிட்டரலி எட் த பிரெயின். யார் இந்த பைத்தியக்காரன் தானே உங்களுக்கு யோசிக்க தோணுது. அல்வாரோ வந்து போலீஸ் பிடிச்சி இதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன்னா பெரிய இஷ்யூ ஆகிடுது, மெக்சிகோ ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அல்வாரோ பிடிச்சி ஏன்டா இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டால் அல்வாரோ சொன்ன பதில் தான் இருக்கிறதுலையே ஆச்சரியமாக இருக்கும். சாண்டா மொரட்டே கடவுள் வந்து என்னை இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். சாண்டா மொரட்டேங்கிறவங்க அவங்க ஊரில் இருக்கிற லோக்கல் டெவில் காட். இந்த சாண்டா மொரிட்டோ தான் வந்து என்னைய இருக்கிறதுலே நல்ல பெண் ஒருத்தனை பார்த்து, ஒரு பொண்ணை பார்த்து நான் பலி கொடுத்து அவங்களோட மூளையை சாப்பிட்டேன்னா சாண்டா மொரிட்டா வந்து நான் பெரிய பணக்காரன் ஆக்குவாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே நல்ல பொண்ணான என்னோட மனைவியவே நான் கொன்று சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். இன்னைக்கு வீடியோவில் யார் இந்த பைத்தியக்காரன், டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருக்கான், எதனால இந்த சாண்டா மொரிட்டாவை போய் தேடி போயிருக்கேன். அந்த சாண்டா மொரிட்டாங்கிறது சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் சாண்டா மொரிட்டான்னு போட்டிங்கன்னா அத்தனை வீடியோஸ் வருது, எல்லாமே லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்குது. எத்தனையோ வந்து எப்படி வந்து சாண்டா மொரிட்டாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது, சாண்டா மொரிட்டா நான் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. சாண்டா மொரிட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சாமி வந்து மெக்சிகோ நாட்டில் யார் என்ன கேட்டாலும், அதாவது நீங்கள் கேட்கக்கூடாத ஆசைகளை கேட்டால் கூட வந்து சாண்டா மொரிட்டா தெய்வம் வந்து சால்வ் பண்ணணும்னு அந்த நாடே நம்பிட்டு இருக்குது. ஸோ யார் இந்த சாண்டா மொரிட்டா, இந்த சாமி யார், இந்த சாமி அவனை உண்மையிலே ஆர்டர் பண்ணிச்சு அவனோட மனைவியை கொள்றதுக்குங்கிற எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். சாண்டா மொரிட்டா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் ஸ்டார்டிங்லே சொன்ன மாதிரி அல்வாரோ அப்படின்னு சொல்லப்படுறவன் வந்து ஒரு 32 வயசான ஒரு லேபரர். இவன் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப பயங்கர சீரியஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் நம்ம சொல்லுவாங்க, பங்க்லாம் கிடையாது, ரொம்ப நியாயமாக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன், ரொம்ப நல்ல ஒருத்தன் கூட சொல்கிறாங்க. மரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண்ணை வந்து 38 வயசு, இவங்களுக்கு ஆல்ரெடி 5 குழந்தைங்க இருக்குது, 12 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும். யோசிச்சு பாருங்கள், இவனுக்கு வயசே 32 தான், ஆனால் 23 வயசு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு இவன் அப்பாவே மாறுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்டெப் டேடாக ஆகிறான் இவங்களுக்குலாம் கரெக்டாக. ஒரு 12 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் 5 குழந்தைங்க இருக்குது. அந்த 5 குழந்தைங்களோட தாயான மரியாவை வந்து இவன் போன வருஷம் சந்திக்கிறான், ரொம்ப காதலிக்கிறாங்க, காதலிச்சதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்தே பார்த்திங்கன்னா இவனோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே லவ்வி டோவியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த அல்வாரோ அப்படிங்கிறவன் வந்து மரியாவோட குழந்தை இருக்காங்கல்ல அந்த 23 வயசு பொண்ணு, அவங்களையே வந்து இவன் வந்து லைட்டாக ஃபிசிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், அப்புறம் வந்து உரச ஆரம்பிச்சிருக்கான், அவங்க குளிச்சுட்டு இருக்கப்போ எட்டி பார்த்துருக்கான்னு சொல்லி பலமுறை இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேத்தி இருந்துக்கிட்டு, அதாவது மரியாவோட மகள் இருந்துக்கிட்டு, இந்த 23 வயசு பொண்ணு இருந்துக்கிட்டு மரியாவோட அம்மா கிட்ட பாட்டி கிட்ட வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா நீங்கள் எல்லாருமே வந்து இவனை நல்லவன் தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் கூட அம்மாவுக்கு வந்து இப்படி ஒருத்தன் வந்து கிடச்சிருக்கானே நல்லவே நினச்சேன், பட் இவன் வந்து ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிறப்போ அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணுங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ மரியா வந்து சாச்சா என் கணவனை பற்றி அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து சித்தப்பாவை வந்துட்டான்னு பொறாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பொண்ணுங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு போய்கிட்டே இருக்கிறப்போ அல்வாரோ அப்படின்னு சொல்லப்படுறவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாண்டா மொரட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சாமியோட பக்தனாக இருந்துட்டு இருக்கான். யார் இந்த சாண்டா மொரட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த நாட்டில் மெக்சிகோ அண்ட் ஸ்பெயின் நாட்டில் வந்து அண்டர் கிரவுண்ட் காட் அப்படின்னு நம்பப்படுறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து ஊர் காவல் தெய்வம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாண்டா மொரிட்டா வந்து ஊர் காவல் தெய்வமாக வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சாண்டா மொரிட்டாவை வந்து மெக்சிகோவில் இருக்கிற மக்கள் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கடவுளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சாமி கிட்ட கேட்காத ஆசைகள் இருக்குல்ல, ப்ராபப்ளி நீங்கள் வந்து எனக்கு என் எதிரி ஒருத்தன் இருக்கான் அவன் செத்து போயிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து சாமி கிட்ட கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து சாமி வந்து நியாய தர்மம்லாம் பார்ப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கரெக்டாக. ஆனால் இந்த மாதிரி ஆசைகளை கூட சாண்டா மொரிட்டா கிட்ட கேட்டால் மெக்சிகோவில் இருக்கிற மக்கள் வந்து நடந்துரும் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் அ காட் ஹூ ஜஸ்ட் கிவ்ஸ் வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கடவுள், நியாயம் தர்மம்லாம் கிடையாது. இவங்க வந்து ஒரு லோக்கல் டைட்டியாகவே மெக்சிகோக்குள்ளே மாற ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு பெரிய
ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மெக்சிகோ அப்படின்னாலே ட்ரக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான விஷயம், போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஒரு ட்ரக் லார்டு ஒருத்தர் வந்து செத்து போகிறான், ஓகேவா, போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொண்டுடுறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டா மொரிட்டா அப்படிங்கிற இந்த ஒரு சாமி கிட்ட அவனை கொண்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நாசமாக போயிடணும், செத்து போயிடணும், அவன் உருப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் விஷயம் தான். இவங்க கேட்குறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடைக்கல, இன்னொருத்தர் சாகணும்னு நினைக்கிறது, ஆனால் இவங்க கேட்டதுக்கப்புறம் அது நடந்துருச்சான். நடந்துருச்சுன்னு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முதல்லே வந்து இவன் செத்துருவான் செத்துருவான் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க, நான் சாண்டா மொரிட்டாவை கும்பிட்டுருக்கேன்னு. அதுக்கப்புறம் உண்மையிலே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து உண்மையிலே இறந்து போயிடுறாரு, அதனால வந்து இது பயங்கர பிளாஸ்ட் ஆகுறாங்க. ஓ, சாண்டா மொரிட்டா கிட்ட கேட்டால் எவ்வளோ பெரிய விஷயம் கூட நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2018லேருந்தே வந்து இந்த சாண்டா மொரிட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தெய்வத்துக்கான கல்ட் வந்து மெக்சிகோவில் ரொம்ப பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. சாண்டா மொரிட்டா வந்து இஸ் எவ்ரி திங் அகேன்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ் சர்ச். எஸ்டாப்ளிஷ் சர்ச் வந்து ஜென்ரலாக நியாயம் தர்மம் பொலிட்டீஷியன்ஸ் போலீஸ் இவங்கெல்லாம் க்ளோஸாக இருப்பாங்க கரெக்டாக. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அண்டர்வேர்ல்டு ட்ரக் கார்டலு பொதுஜன மக்கள் நியாயம் இந்த கிரவுண்டில் இருக்கிற மக்களோட கடவுளாக வந்து சாண்டா மொரிட்டாவை வந்து நிறைய பேர் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஆல்வாரோ அப்படிங்கிறவன் வந்து மரியா அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சாண்டா மொரிட்டாவோட பக்தியாகவே மாற்றி வைக்கிறான். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரியாங்கிற இந்த 38 வயசு பெண் இருந்துக்கிட்டு சாண்டா மொரிட்டாங்கிறவங்க வந்து லிட்டலாக எலும்பு கொடுத்தால அதுக்கு மேலே வந்து ஒரு பெண் வேடம், ஓகேவா. இவங்க வந்து அந்த சாண்டா மொரிட்டா கடவுளை வந்து கால் ஃபுல்லாக பச்சை குத்தி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு இவங்க வந்து சாண்டா மொரிட்டா கடவுளில் வந்து ரெண்டு பேர் டெவில் வர்ஷிப்பில் பேசிக்காக சாத்தான சாமி கும்பிட்றதுல ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு பர்டிகுலர் நாள் தான் ஆல்வாரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மனைவியோட குழந்தைங்க 5 பேரையுமே வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடறான். அனுப்பிச்சி வச்சுட்டு நீங்கள் அங்கே இருங்க, நான் சொன்னதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் ஓகே, புதுசாக கல்யாணமே 1 வருஷத்துக்குள்ளே தான் ஆகுது, மேபி வந்து கொஞ்சம் ப்ரைவசி எதிர்பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க குழந்தைங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்கு? அந்த 5 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு. அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொல்கிறான், உங்கள் அம்மாவை வந்து நான் கொண்டுட்டேன், ஆனால் கவலைப்படாதீங்க, வலி இல்லாமல் தான் கொண்டிருக்கேன், அவங்க செத்துட்டாங்க, இப்போ அவங்கள வந்து பேக் பண்ணி 2-3 பேக்கில் வச்சுருக்கேன், தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இதை கேட்டவுடனே அந்த பொண்ணு பதறி போய் அவங்க அம்மா அவங்களோட பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த பாட்டி ஃபோன் பண்ணி, ஏன் என் பொண்ணை கொண்டேன், ஏன் என் பொண்ணை கொண்டேன், அவன் என்ன பண்ண, உன்னை உன்னை தானே எப்போவுமே சப்போர்ட் பண்ண, இவ்வளோ லவ் பண்ணேன், எங்களை எல்லாத்தையும் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால ஏன் கொண்டேன் அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் பதில் சொல்கிறான், சாண்டா மொரிட்டா வந்து இருக்கிறதுலையே உனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பெண்ணை வந்து நீ பலி கொடுத்தேனா உனக்கு கேட்டது நடக்கும்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப நல்ல பொண்ணு உங்கள் மகள் தான், என் மனைவி தான், அதனால் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சாண்டா மொரிட்டாக்கு இந்த பொண்ணை உண்மையிலேயே கொன்று அதுக்கப்புறம் என்ன எப்படி கொண்டிருக்காங்கிறத இருக்கிறதுலே கொடுக்குற மாதிரி இருக்குது. சுத்தியலை வச்சு ஆணியை வச்சு அந்த பொண்ணுக்கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணி கொண்டுட்டேன்னு சில ஆர்டிகல்ஸில் வாசிக்க முடியாது. அந்த பொண்ணுக்கிட்டே வந்து உன்னை நான் பலி கொடுத்தேன்னா நான் வந்து பணக்காரனாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட பெர்மிஷனோடைய அந்த எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த கடைசி நொடிகள் அந்த பொண்ணை வந்து சுத்தியனாலையும் ஆணியமும் வச்சு அடித்து தலையை வந்து பேத்துருக்கான். தலையை பேத்துட்டு உள்ளே இருக்கிற மூளை இருக்குள்ள அதை வெளியே எடுத்து அதை வந்து டேக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து மசாலா தோசையில் எப்படி மசாலா உள்ளே வச்சுருப்பாங்க, இல்லை கறி தோசையில் வந்து கறியை உள்ளே வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி இந்த மூளையை வந்து அவங்க ஊர் தோசை தான் டேக்கோஸ், அதுக்குள்ளே வந்து இந்த மூளையை வச்சு அதை ரோல் பண்ணி அதை சாப்பிட்ருக்கான். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மண்டை ஓடு உடஞ்சிருக்குது, மேல் பகுதி உடஞ்சிருச்சு, ஓகேவா. இந்த மண்டை ஓடு மட்டும் இருக்குது, ஓகேவா. ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துட்டான், பிச்சு எடுத்திருக்கான் இறந்து போன உடல்லேருந்து. எலும்பு கூடு மண்டை ஓடு மட்டும் இருக்குது, அந்த மண்டை ஓட மட்டும் தனியாக உடல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதை ஆஷ்ட்ரேவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. தம் அடிக்கிறதுக்கு ஆஷ்ட்ரே ஒன்று தேவைப்படுதில்ல, தம்மை தட்டுறதுக்கு அதை ஆஷ்ட்ரேவாக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உடல் மீதி டீகாபிட்டேட்டட் தலை போன உடல் இருக்குல்ல, அந்த உடல் மேலே வந்து கொக்கைனை உடம்பு ஃபுல்லாக போட்டு அதை ஸ்நாட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அண்ட் இவனோட சாஸ்திரம் படி, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் சாஸ்திரம் படி, சாண்டா மொரிட்டாவோட நம்பிக்கைப்படி வந்து இப்படி ஒரு பலியை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதான். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 1-2 உடல் பொருட்களை மட்டுமே வந்து அவன் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஓடை ஓடிட்டுருக்குது. ஸோ அதுக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். எந்த தடையமும் கிடையாது, யாருமே இன்னும் வந்து அவனை கண்டுபிடிக்கவும் இல்லை, ஏன்னா எல்லாருமே மனைவியும் ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அடுத்து நாளாக அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அவனே ஃபோன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் டாக்டர்கிட்ட உங்கள் அம்மா இந்த மாதிரி இறந்துட்டாங்க வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னப்போ தான் எல்லாமே வெளியே வந்திருக்குது. போலீஸ்கிட்ட உடனே அலர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இந்த வீட்டை போய் திறந்து பார்க்குறப்ப மிரண்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடல் வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்தே பயங்கரமான ஸ்மெல்லு, அது போக வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட்டு, எலக்ட்ரிசிட்டி பெருசாக கிடையாது, கம்ப்ளீட் டார்க் ரூமு, அண்ட் இது போக ஒரு கம்ப்ளீட்டாக பிளாக் மேஜிக்கான, அதாவது இந்த காற்று கருப்பு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிளாக் மேஜிக்கான ஒரு கம்ப்ளீட் செட்டப்பை வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள மண்டை ஓடு, அந்த பொண்ணோட மண்டை ஓடு தான், எந்த மனைவி இருந்தாங்களோ அவங்களோட மண்டை ஓட இன்னும் வச்சிருக்கான், அதை சுற்றி பூஜை பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா இப்படிலாம் பண்ணிருக்கேன், யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாண்டா மொரிட்டா வந்து என்னை ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஏன் இதெல்லாம் பண்ணா, உனக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு பார்த்தா மோட்டிவே கிடையாது.
சாண்டா மொரிட்டா சொல்லிட்டாங்க, செஞ்சுட்டான், அவ்வளோதான். காஸ்காவு பண்ணி அதெல்லாம் கிடையாது. சாண்டா மொரிட்டா என்கிட்ட ஒரு ஆசையை கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணால் எனக்கு கிடைக்கும்னாங்க. எனக்கு கிடைக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி சாண்டா மொரிட்டா உன்னை என்கிட்ட கேட்டாங்கல்ல, அதனால நான் செஞ்சுட்டேன். இதுக்காக நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, சாண்டா மொரிட்டாவோட ஆசையை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். மெக்சிகோவில் இது ஒரு மிகப்பெருசாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்குற ஒரு மிகப்பெரிய கல்ட்டு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்குது. நீங்கள் மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக நான் சொல்கிறேன், அங்கேருந்த ஒரு பர்டிகுலர் வாக்கியம், அவங்க சர்ச்சு வந்து அந்த சாண்டா மொரிட்டா சர்ச்சு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருந்தது. கோவிட் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லோரும் வேக்சின் போட்டுட்டுருந்தோம்ல, அங்கே என்ன தெரியுமா சொல்லிட்டுருந்தாங்க, அந்த பெஸ்ட் வேக்சின் இன் த வேர்ல்டு இஸ் ப்ரேயர் டு சாண்டா மொரிட்டா அப்படின்னு இருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய வேக்சின் கோவிட் வரக்கூடாதுன்னா சாண்டா மொரிட்டாவை கும்பிடு அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் என்னனாலும் டார்க்காக கேட்டால் உங்களுக்கு சாண்டா மொரிட்டா கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நியாயம் தர்மலாம் பார்க்க வேணும், உங்களோட ஆசைகளை நீங்கள் கேளுங்க. சாண்டா மொரிட்டா கிட்ட ஆத்மார்த்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா சாண்டா மொரிட்டா செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் அது எதனாலும் இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சாண்டா மொரிட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. ஷீ இஸ் காட் ஆஃப் டார்க்னஸ், காட் ஆஃப் கிவிங் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கல்ட் வந்து இப்போ மெக்சிகோவில் ஓடிட்டுருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி நிறைய கல்ட் இருக்குதுன்னு தெரியும். கேரளாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நரபலி கொடுத்தாங்கல்ல, இது அதே கேஸ் தான், என்ன இன்டூ ஹண்ட்ரட். ஏன்னா வந்து பெரிய சைக்கோவாக உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு வேறு இருந்திருக்கான், போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சும் போலீஸ் கதை உடைக்கிறப்பமும் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கான். ஏன்னு கேட்டால் அந்த ரிச்சுவல் படி, அந்த ஒரு சம்பிரதாயம் படி வந்து இந்த கொலையை பண்ணிவிட்டு நல்ல ஒருத்தங்களை கொலை பண்ணிவிட்டு மூளையெல்லாம் சாப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் அஞ்சு நாளுக்கு, அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் லவ் பண்ண பொண்ணையே பலி கொடுத்து, காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியவே பலி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் போகிறான்னா மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்கள். கிரேசி, அப்சல்யூட்லி. இந்த மாதிரி மூடநம்பிக்கை இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். இந்த சொசைட்டியில் வந்து இவங்களெல்லாம் வந்து பெட்டராக்கணும். இந்த மாதிரி மூடநம்பிக்கை மெக்சிகோ இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், இங்கே நடக்குது, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி மூடநம்பிக்கை. அமெரிக்காவில் வந்து சாண்டா மொரிட்டாக்கு அவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மூடநம்பிக்கை இருக்கிறவங்களெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி மூடநம்பிக்கை இருக்கிறவங்களை வந்து திருத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு சொசைட்டியாக நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிரேசி, அப்சல்யூட்லி கிரேசி. பட் இருந்தாலும் வந்து இது ஒரு நம்மளுக்கே சம்மந்தமே இல்லாமல் டிஸ்டண்ட்டாக இன்னொரு ஊரில் நடந்ததுங்கிறதுனால நம்ம ரொம்ப இது கூட ரிலேட் ஆக மாட்டோன்னு தெரியுது. ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி க்வெஸ்டின், என்னெல்லாம் ஒருத்தன் யோசிக்க முடியும், மனிதனை பார்த்து யோசிச்சு பார்க்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரு க்வெஸ்டின் கேட்குறேன். சப்போஸ் சாண்டா மொரிட்டா கிட்ட நீங்கள் ஒன்று கேட்க முடியும்னா என்ன கேட்பீங்க? என்னன்னாலும் கேட்கலாம்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இப்படி ஒரு கிரேசியான கல்ட் இருக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபாலோ மீ, மதன் கோரின்னு சர்ச் பண்ணுங்கள், எல்லா சோஷியல் மீடியாலும் அவைலபிளாக இருக்கேன். அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.